குடும்பமா லடாக் பயணத்துல இன்னைக்கு 10வது நாள் கார்கில் டவுன்ல சுரு ரிவர் ஓரத்துல நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். நேத்து நம்ம பைக் வந்து ரிப்பேரிங் பண்ணனும் அப்படினுட்டு முயற்சி பண்ணோம். அப்ப வந்து நமக்கு கரெக்ட்டான மெக்கானிக் ஷாப் கிடைக்கல. சோ இன்னைக்கு வந்து இந்த பக்கத்துல ஒரு இடத்துல மெக்கானிக் ஷாப் இருக்கு அப்படினுட்டு இவங்க ஹோட்டல் காரங்க மூலமா தெரிஞ்சிட்டோம். மெக்கானிக் ஷாப் இருக்கு. இங்க மெக்கானிக் இருக்காங்க. சின்ன ஸ்டோர். இங்க ஆயில் இருக்குது, இன்ஜின் ஆயில். இட் லைக் நீ. இங்க வைட்ட. அங்க என்ன ப்ராப்ளம்? ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கி இருக்குது. அடிக்கடி ஒரு சின்ன பீஸ் வந்து ஸ்டாண்டுக்கு கீழே வெல்டிங் பண்ணிருக்கோம். காத்து குறைய இருக்க மாதிரி. ஏன் வேலையை நானே செய்யலான்னு யோசிக்கேன். வெரி குட், வெரி குட். எனக்கே ஒரு ஆள் தேவைப்படுது மாதிரி இருக்குல்ல, அதனால நானே மாட்டிக்கிட்டேன். என்னெல்லாம் மாட்டினேன்? ஹெல்மெட்டாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல். ஷூ எங்க? கரெக்டாக மாட்டியிருக்கேன். ஆமாம். ஆ பாருங்க, ரைடு போகும்போது எல்லாம் தன்னால் மாட்டினா தான் நல்லாயிருக்கும். அடுத்து பைக் வாங்கணும். என்ன பைக் வேணும்? அது என்னது வாங்கும்போது பார்த்துக்கிடும். சரி கிளம்புமா. ஓகே கார்கில், பபாய். கிளம்புறோம். கூட்டிகிட்டு கிளம்பா பெட்டியே. ஆ ஓகே. 10வது நாள். 10வது நாள். 10வது நாள். 10th day. 10th day. கீழே இறங்கி ஏத்தனமா அதுலயே கொண்டு போயிடலாம். இங்கே ஏத்திடலாம், கொண்டு போயிடலாம். நான் இப்போ இறக்குனே கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருப்பேன். இல்லாமா எல்லாரும் நினைப்பாங்க இந்த பொம்பளை பட்னியா போட்டாங்க அப்படின்ட்டு. பட்னியா போடல, சட்னியா போட்டிருக்கேன். ஏகப்பட்ட சட்னி. என்னமா? ஆமா, ஒழுங்கா வெளியில உள்ள சாப்பாடு போடலாம்னு சாப்பிட்டு போயிருது. அங்கிருந்து வண்டி வருதான்னு பாத்துக்க. ஆ வாங்க. ஏ நீ ஏன் கையை காட்டுத? அன்னைக்கு சொல்லுத, நீ காட்டக்கூட, நீ காட்டக்கூடாது. அப்படியா? ஆமா. பெரு ஓகே ஓகே. அப்பதான் கட்டணும். ரைட் சைடு கிளியரா இருக்காப்பா? ஆ கம். அடுத்த ஸ்டாப் வந்து நம்ம ஒரு புத்தர் சிலை இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு முல்பெக் அப்படின்னு சொல்ற இடம். அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் போட்டிருக்கோம். அங்க போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு தூரம் போக முடியுதோ அவ்வளவு தூரம் போகணும். இன்னைக்கே லே போய் சேரக்கூடியதான் பிளான் இருந்தது. என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க வேண்டாம், ஏற்கனவே உடம்புகளுக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருந்தது. அதே மாதிரி வண்டியில ப்ராப்ளம் இருந்தது. சோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு வண்டி எல்லாம் சரி பண்ணியாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் கோ அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஓகே, இதுதான் அந்த ஒர்க் ஷாப்பு. ஓகே பை பை கார்கில், போயிட்டு வரோம் நெக்ஸ்ட் இயர். கார்கிலோட லுக்கு சூப்பராக இருக்குது. வாவ், செக் யுவர் நர்வ்ஸ் ஆன் யுவர் ஆன் மை கர்வ்ஸ். அது என்னடி? செக் யுவர் நர்வ்ஸ் ஆன் மை கர்வ்ஸ். ஓ சேலஞ்ச். வாவ், சிட்டி விட்டு வெளியே வந்தாச்சு, தலை குத்துற போகுது ரோடு. ஓ ஏர்ன ஏத்தத்தை அப்படியே கீழே இறக்கிறதாங்களோ. அந்த தண்ணி கர ஓரமா ஏகப்பட்ட மரங்கள் நல்லா இருக்கலாம். ஆமா, ஆனா குளிர்காலத்துல பனி வந்ததுன்னா அந்த மரங்கள் எல்லாம் அது பட்டிருக்குமா எப்படி இருக்கும்னா பாக்க. அதுல இலையெல்லாம் போயிருப்போம். ஒரு நேரம் வரணும் குளிர் நேரத்துல. அப்ப நம்ம பைக்ல வரக்கூடாது, கார்ல வரணும். பைக்ல வரவும் முடியாது குளிர். குளிர்ல இங்க ரோட்ல ஐஸ் எல்லாம் இருக்குமா? ஆமா. அப்ப கார்ல நிறைய பொருள் எல்லாம் கொண்டு வரணும். ஏ பழைய காலத்து மண் வீடு. வாவ், பழைய காலத்து வீடு மாதிரி தான் இருக்கு. மண்ணு செங்கல் எல்லாம் வச்சு கட்டிருக்காங்க. அதாவது லடாக்ல நிறைய பாடம் படிக்கலாம். இங்க இருந்து பாக்கும்போது வழி முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும். நீ அந்த இடத்து வரைக்கும் போ, எங்க வரைக்கும் வழி தெரியுதோ அங்க வரப்போ. அடுத்த வழி இருக்கும். தண்ணி நம்ம கூட வருது பத்தியெல்லாம். தண்ணி போன அந்த சைடுல ரோட போட்டிருக்காங்க. மக்களும் அந்த சைடுல தான் குடியிருக்காங்க. இங்க எல்லாருமே விறகு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சமையல் பண்ண. ஆமா, எவ்வளவுதான் கேஸ் யூஸ் பண்ண முடியும்? இனிதான் வருது. நூப்ரா வேலி, பேங்காங் லேக். பேட்டரி முடிஞ்சிட்டோ? ஆ சரி. ஆ நான் இறங்கட்டா? இப்போ முன்னால பார்த்துட்டு போகிறவங்க அழகாக முன்னாலே பார்த்துட்டு போகிறோம். வியூ எப்படி இருக்குன்னு. ஆனால் பின்னால் உள்ள வியூ பாரு எப்படி இருக்கு. அங்கே பாருங்க, அதில் தண்ணி எங்கேருந்து வருது? அப்படி மலையிலிருந்து தான் ஐஸ் உருக்கி வரதுதான். ஓஹோ, கோப்ரோக்கு பேட்டரியை மாற்றினேனா? அப்போ ஹெல்மெட்டில் உள்ள கேமராவில் உள்ள
இது என்னாச்சுன்னு தெரியல. சாலு அவமாட்டக்கு அந்த கல்ல இருக்குமா ஒரு வேலை? அதே கல்ல தான் இருக்கும் அந்த ஸ்டாச்சு. அந்த புத்தா ஸ்டாச்சு இருக்குன்னு சொன்னாங்களா? அங்க அங்க பார்த்து இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அங்க பார்த்தா ரோட பார்த்துன்னு நினைக்கிறேன். போப்பா 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 நான் இறங்கணுமா? இதுல இருக்கட்டா. இறங்க இறங்க சாப்பிடணும்ல. இங்கேயே சாப்பிடுதேடா. ஆமா, நாங்கள் அப்படியே லேக்கு போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா முல்பக் அப்படிங்கிற இடத்துல இந்த ஒரு சிற்பம் வடிவமைச்சு வச்சுருந்து இதை வந்து பார்த்தோம் நெட்டில் பார்த்துட்டு. இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதோடு சேர்ந்து இந்த இடத்தோட லுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல ஸ்னேக்கி நான் இந்த பக்கம் போகிறேன். பத்திரமா நின்றுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன வயல்வெளி, அப்படியே ஆறு, அப்படியே நேராக ஏத்தால பார்த்தீங்கன்னா அந்த மலை. எல்லாமே வித்தியாசமான ஒரு அழகாக இருக்குது. அப்படியே இப்போ வந்து வண்டி வருதா நீ பார்த்துக்கிட்டேன். ஆ, இப்போ இந்த பக்கத்தில் போயிட்டு அங்கே ஏத்தால அங்கே தள்ளி ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியுது. ஏ, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருமா? சாப்பிட்ருவோம். ஆமாம், லன்ச் டைம் தாண்டிட்டு. ஸோ சாப்பிட்ருவோம் இல்லையா? ஓகே. சரி, அங்கே இதில் தான் ஹோட்டல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். அங்கே போய் பார்த்தாச்சுன்னா அது வந்து பலசுற கடை மாதிரி இருக்குது. சின்ன ஒரு வில்லேஜ் கைண்ட் ஆஃப் செட்டப். வாவ், ஆம்பியன்ட் கேஃபே. வி ஆர் ஓப்பன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். வெஜ் அண்ட் நான்வெஜ், இந்தியன், சைனீஸ், திபெத்தன் ஃபுட். வாவ். இறங்குமா? ஏமா, நீ சீக்கிரம் இறங்கினா வீடியோ சின்னதாக வரும், ஸ்பேஸ் கம்மியாகும். டக்குனு இறங்கு, உள்ளே போவோம். வரவேற்பு. ஏய், தமிழ்ல இருக்கு. எங்க? அங்க. ஆஹா, வாவ். வரவேற்பு. பிரியாணி சொன்னா வேற மாதிரி இருக்கும் நினைச்சேன். இது உள்ளே ஃபுல்லாக வெட்டி வச்சிருக்காங்க. பிரியாணி தான். சலோ, பை பை. கேம்ப் சைட் இங்க பக்கத்துல தெரியுதா? கேம்ப் சைட். ஆஹா, அந்த கேம்ப் சைட்டுக்குள்ள நான் போட்டு வரட்டா? சைட்ல நின்னு. ஆ, போடு. போட்டுட்டேன். ஏன் மேப்பு மூவ் ஆகமாட்டுக்கு? வாக்கா கேம்பிங். ஓகே, கிலோமீட்டர் கணக்கெலாம் காட்ட மாட்டுக்கு, கிட்ட தான் இருக்குது. ஸோ மெல்ல போவோம். சரி. வேற ஏதோ பைக்கர்ஸ் போகிறாங்க நினச்சிக்கிட்டேன் பாப்பா பார்த்தோன்னே. ஆமாம். ஓ, உங்கள்கிட்ட சொல்லலையாண்ணா? ஏ, இங்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இனி இங்கே வர வர எங்கே வேணால் நிற்கலாம், எங்கே வேணால் படுக்கலாம், அந்த மாதிரி ஆயிரும்னு நினைக்கேன். என்னாச்சு? யாரும் வரமாட்டாங்களா? ரெஸ்பான்ஸே இல்லையா? நம்பர் இருக்கா ஏதாவது அதுல அந்த போர்டுல? வரேனா. இதுல என்ன எழுதி இருக்கீங்க? இங்கே எங்கேயே எழுதியிருக்குங்களா கேம்ப் இருந்தால்? கேம்ப் எழுதியிருக்கு. ஃபோன் நம்பர் எதுவும் இல்லை, ஒரே ஒரு வண்டி நிற்கி. ஆனால் உள்ளே ஏதோ கதவு இருக்குது, அடிச்சு கிடக்க மாதிரி. ஃபோன் நம்பர் ஒன்றும் தெரியலையோ? இதில் கூட இடம் தந்த கேம்பிங் போட்டுக்கலாம். அங்கே உள்ளே இருந்து ஆள் வருது பாரு. தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுனீங்களோ? ம்,
எங்க ஓடி வருது ஆளு? எங்க ஓடி? ஆளு ஒன்று தெரிஞ்சுதே, ஆள் மாதிரி தான் தெரிஞ்சு. ஆளா ஆடான்னு பாருங்க. ஒருவேளை ஆடா இருக்குமா? மே அப்படி சொல்லுங்க. ஹலோ கோயே, ஹலோ. கேம்பிங் உள்ள இருந்தனா இவ்வளவுக்குள்ள கேம்ப் இருக்குது, நிறைய டென்ட் போட்டு வச்சிருக்கு பிளான்டா. கேளு கேளு. கேம்பிங் ஏ கேந்து ஜி கேம்ப் हमारा टेंट लगा सकते हैं ऐसा कोई जगह नहीं? अच्छा, प्री ऑलरेडी सेट वाला कैंप ऑलरेडी सेट कैसा है? ये पूछना पड़ेगा उनसे. कोई नहीं है क्या? है है, पूछता हूँ उनसे, भेजता हूँ. ठीक है, रहने दो. हमारा नहीं लगा सकते ना? नहीं सर. ओके ओके ओके, थैंक यू. அது எவ்வளவு? அது கேக்கலமா? அது கேட்டா நம்ம இருக்கணும். அது எதுக்கு நம்ம இது பண்றோம் இல்லையா? ஓகே, சரி கிளம்பலாம். நமிகாலா, நமக்கு ஒருவேளை உங்களால் பேச முடியாட்டாலும் நீங்கள் இந்த நமிகாலாவை நல்லா பண்ணி தாங்கணும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண இது என்னது? சோசிலாவோட கொஞ்சம் கூடுதல் கூடுதல் ஆனால் ஈஸியாக ஏறிட்டோம். ஏன்னா ரோடு அவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.